மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் வந்து இதை காட்டிலும் மோசமா தான் போகும். இதுக்காக நீங்க எங்கேயும் போய் வந்து தீர்க்கதரிசனம் கேட்கவே வேண்டாம். நீங்க வேதத்தை எடுத்து படிங்க, அதுவே தீர்க்கதரிசனம் நிறைய இருக்குது வந்து. ஆமா, இன்னைக்கு 2020 பத்தி சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாம் வந்து பாதி பொய்யாய் போயிருச்சு ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு போகக்கூடிய காரியங்கள்லாம் வந்து இன்னும் மோசமா தான் வந்து போகும். இன்னைக்கு நாம வந்து நம்முடைய ஜீவிதத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு உன் ஜீவிதத்தை முதல் சரிப்படுத்த. அன்னைக்கு பால் சொல்றாரு, என்ன ஒடி கீழ்படுத்துறன்ட்டு. அப்படி செஞ்சாருனாக்க இன்னைக்கு நான் என்ன ஒடி கீழ்படுத்தும், ஜான்சன் என்ன ஒடிக்கு நான் கீழ்படுத்துறேன். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் உங்க பேரை போடுங்க. நான் என்ன ஒடிக்கு கீழ்படுத்துறேன் சாமி, இன்னைக்கு என்ன ஒடுக்க முடியாத ஒடி இருக்கிறதோ அதை ஒடுக்குறேன். கெட்ட சிந்தனையா, சாட்சி இல்லாத காரியமா, பாவ காரியமா, என்டைசிங் காரியமா, எதையும் ஓட்டத்தை இன்னைக்கு வந்து வழி விலக செய்கிறது. ஓட்டத்தை ஓடிட்டு இருந்த நின்றுட்டேன் பாதியில, ஓட்டத்தை ஓடிட்டு இருந்த சரிக்கு விழுந்துட்டேன். ஓகே, நிக்காத, எந்திரிச்சு நீ ஓடு, திருப்பி எந்திரிச்சு ஓடு. உனக்கு ஒரு திருப்பு ஒரு சான்ஸ் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய காரியம், உன்னுடைய இலக்கு மீண்டும் தொடரட்டும். உன்னுடைய டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கிறது. நாம் நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடும். நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழிந்து போகக்கூடிய கப்புக்காக, அழிந்து போகக்கூடிய ஒரு கோல்டு மெடலுக்காக ஒருத்தன் ஓடி பரிசு பெறுவதற்கு அத்தனை ஆயிரம் ஒரு பயிற்சிகளை மேற்கொள்வான் என்றால், அழியாத நித்திய கிரீடம், மாடாத நித்திய கிரீடம், அழியாத நித்திய கிரீடம். அது என்ன கிரீடம் எனக்கு தெரியல. சும்மா கிரீடத்தை நான் நினைக்கல, அது அதிகாரிகளாக இருக்குது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நித்திய வாழ்க்கையில வந்து அந்த அழிவில்லாத வாழ்க்கையில வந்து நம்ம சேர்றது ஒரு பெரிய பாக்கியம். அதை ஆண்டவர் நமக்கு வந்து எழுதி தந்திருக்கிறாரே. என்னை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான், மறித்தாலும் அவன் பிழைப்பான் அப்படின்னு இருக்கிறது. ஒழுக்கமா இருக்கணும் அல்லது வந்து டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்னாக்க வந்து இன்னைக்கு நிறைய பேர் அஃபண்ட் ஆகுறாங்க. நிறைய பேர் அஃபண்ட் ஆகுறாங்க இன்னைக்கு வந்து. பேசலான் 1 கொரிந்தியர் 9:24-25, 26-27 இந்த ஒரு வசனங்களை வந்து வாசித்து தியானத்தை வந்து முடிக்கலாம். பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் நம்ம வந்து தியானிக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் மேல இருக்கக்கூடிய குறை குற்றங்களும் மன்னித்து தள்ளுங்க. பிரசனத்தினாலும் நிரப்புங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா எங்கள் மேல இறக்கமாயிருங்க. உங்களோட நாம் மகத்துவப்படட்டும். உங்களோட கிருபின் கை உங்களோட இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த கடினமான காலகட்டங்களிலே நீங்க இங்க ஒவ்வொருவோட இருந்து எங்களை ஆசீர்வாதம் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கரங்கள் எங்களை தாழ்த்து போடுகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே குறைந்திருக்கு எழுதுகிறதான இந்த நிருபத்திலே பவுலடியார் சொன்ன இந்த வார்த்தைகள், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஸோ இந்த முத வாசித்த இந்த 4 வசனங்களிலே 1 கொரிந்தியர் 9:24-25-26-27 இந்த 4 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதனுடைய முதல் வசனத்தை நாம் வந்து தியானிக்கும் பொழுது, இப்போ அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாருமே வந்து ஓடுவார்கள். ஸோ எல்லாருமே வந்து ஓடுவார்கள், ஆனாலும் வந்து ஒருவன் தான் என்ன செய்வான், பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? ஒரு ஓட்டப்பந்தயம் வந்து வைக்கிறாங்க. அதில் 100 மீட்டர் ரேஸ், அப்புறம் 200 மீட்டர் ரேஸ், 500, அப்புறம் ஒவ்வொரு ரிலே ரேஸ், இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்து காரியங்கள் இருக்கும். டீமாக வந்து ஓடுவாங்க, இண்டிபெண்ட்டாக ஓடுவாங்க.
அது எப்படி ஒரு நாள் வந்து கடைசியில் ஒரு முடிவு ஒன்று, ஒரு முடிவு என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த முடிவில் வந்து பந்தயத்தை பெறுகிற, பந்தயத்தின் காரியங்களை முடித்து வெற்றி பெறுகிறவர்களை அறிவிப்பார்கள். அப்போ எல்லாருமே வந்து ஓடும்போது என்ன என்ன எப்படின்னு நினைச்சிட்டு ஓடுவாங்க, இந்த பந்தயத்தில் வந்து நான் வந்து எப்படி ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட தான் வந்து எல்லாருமே வந்து ஓடுவாங்க. ஒரு ஸ்விம்மிங் போட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ஓடுகள பாதையில வந்து ஓடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்ல எந்த பந்தயத்தில் வந்து அவங்க ஓடினாலும் சரி, ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஏடிஎம் பிடிஎம் பேஸ்கெட் பால் அது இதுன்னு சொல்லிட்டு எது விளையாண்டாலும் சரி, அவங்களுக்குள்ளால வந்து ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு பயிற்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க சும்மா எடுத்த உடனே என்ன செய்ய மாட்டாங்க, வந்து ஓடிட மாட்டாங்க. அவ்வளோ பேர் ஓடினாலும் வந்து ஒருத்தர் தான் வந்து வெற்றி பெறுவாங்க இல்லைங்களா. ஆனா அந்த ஒருத்தர் வெற்றி பெறதுக்கு வந்து அவ்வளவு பேரும் ஓடினாலும், அந்த அவ்வளவு பேரும் வந்து அந்த ஃபைனல் ரேஸில் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா வந்து பயிற்சி. ஒவ்வொரு நாடு என்ன செய்வாங்க வந்து பயிற்சி. இப்போ ஒலிம்பிக் ரேஸ்லாம் வந்து நடக்குது, அந்த ஒலிம்பிக் ரேஸ்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஒலிம்பிக் ரேஸ்ல ஒரு சில பந்தயம் நடக்குது அப்படின்னாக்கா வந்து திடுத்துப்பு வந்து நாளைக்கே வந்து அவங்க கலந்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஒலிம்பிக் ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது பல வருஷங்களுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிப்பாங்க. அப்போ அந்த முனிவம் வந்து ஒரு ஒரு வருஷமாவது என்ன செய்வாங்க, அந்த பந்தயத்தில் ஓடுறதுக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ பயிற்சி எடுப்பாங்க. எந்த பந்தயமா இருந்தாலும் இந்த ஜிம்னாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஓடுகளத்தை இப்போ நமக்கு வந்து இங்கே ஓடுகிறத பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பைபிள் எழுதுக்கிறாங்க வந்து பந்தய சாலைகள், அந்த பந்தய சாலைகள் அப்படின்ற போது வந்து அந்த ட்ராக்ல வந்து ஓடக்கூடியவங்க. ஸோ இப்போ ட்ராக்ல வந்து ஓடுறதுக்கு வந்து வலிமை பெற்றவர்கள் திடுத்துக்குன்னு வந்து ஓட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த ட்ராக்ல ஓடுறதுக்கு அதே போல ட்ராக்கை வந்து அவங்க செஞ்சு அதன் படியாக வந்து ஓடி 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 வந்து பழகுவாங்க. அவங்க வந்து அப்படி அவ்வளோ பயிற்சி எடுத்தும் எல்லாருமே வெற்றி பெறுவார்களா என்று சொன்னால் வந்து அதில் எல்லாருமே வந்து வெற்றி பெற மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வைப்பாங்க, தேர்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் வைப்பாங்க, மேக்ஸிமம் போனால் வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து வைப்பாங்க. அவ்வளோதான், கோல்டு மெடல், அப்புறம் வந்து வெண்கல பதக்கம், வெள்ளி பதக்கம், இவ்வளோதான். அந்த மூணோட முடிஞ்சு போகுது. அவங்க ஓடு ஓடு வந்து நிறைய பேர் ஓடுவாங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் ஒருவன் தான் வந்து என்ன செய்யணும் வந்து ஆகணும், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா. ஸோ இந்த ஒருவனே அப்படின்னு சொல்லும்போது இப்போ இங்கே மூணு வச்சிருக்கிறாங்க ப்ரைஸஸ் வந்து. இங்கே ஒருவனே அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து அப்படியே கோல்டு மெடலை வந்து குறி வச்சுப்போம். எல்லாரும் ஓடுற வந்து யார் வந்து எனக்கு வெண்கல பதக்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்களா, இல்லை நான் வந்து வெள்ளி பதக்கம் கிடைக்கணும், எல்லாமே எய்ம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து கோல்டு மெடல் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒருவனே வந்து பந்தயத்தை வந்து பெறுவான் என்று அறிவீர்களா அப்படின்ட்டு வந்து பவுலடியர் வந்து கேட்குறாங்க இங்கே. ஸோ அப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும் பந்தயத்தில் ஓடுகிறது வந்து சாதாரண காரியம் இல்லை, அதுக்கு வந்து பயிற்சி ரொம்ப வந்து அவசியம். அப்படி பயிற்சியெல்லாம் எடுத்து நம்ம ஓடுனாலுமே வந்து கடைசி ரிசல்ட் என்ன கிடைக்கும் வந்து ஒருத்தர் தான் வந்து அந்த பந்தயத்தின் பரிசினை பெறுவார்கள் என்று நாம் அறிகிறோம். அப்போ இப்படி காரியம் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். இப்ப நம்மளை வந்து அங்கே ஆண்டவர் கொண்டு வர, இருபது நாள் வரைக்கும் வந்து பந்தய சாலையில ஓடுறவங்களை பத்தி பேசினவர், அதனோட முடிவை பற்றி பேசினவர், இப்போ இந்த கடைசியில் சொல்லும் பொழுது வந்து நீங்கள் அப்படின்னாக்கா வந்து குறைந்த சபையில் இருக்கக்கூடியவங்களை சொல்றாங்க வந்து, இப்போ நீங்க என்ன செய்யணும், நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வந்து ஓடணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இப்போ இந்த குறைந்த சபையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அங்கே ஏகப்பட்ட வந்து பிரச்சனைகள், முதல் நிறுவத்தை எழுதுறாரு, ரெண்டாவது நிறுவத்தை எழுதுறாரு. குறைந்திய சபை வந்து ஒரு நல்ல ஆபிக்குரிய சபை, ஆனால் அதுல நிறைய வந்து கள்ள போதகங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து காரியங்கள், நிறைய சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து பவுலடியார் வந்து எழுதுவாங்க. அதில் நீங்கள் இப்படிலாம் வந்து உட்காந்து ஒரு சபையில் உட்காந்துட்டு இப்படி உங்களுக்குள்ளால் வந்து பாவத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு கண்டதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசிக்கிட்டு அதிலெல்லாம் காரியம் செலுத்திக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னாக்க நீங்கள் ஓடுற ஓட்டம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட மாட்டீங்க, அது உங்களை என்ன செஞ்சிடும், ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணிடும். அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க நம்ம எப்படியும் எப்போ வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாமே நினச்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க,
கண்டதை வந்து சபையில கொண்டு வந்து பேசுறீங்க, பாவங்கள் இருக்குது. குறைஞ்ச சபை பார்த்தீங்கன்னாக்க வந்து நல்ல ஒரு வரம்பற்ற சபை அது வந்து. ஆனால் அந்த சபையில்தான் வந்து நிறைய பாவம் வந்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வந்து இங்க சொல்றாங்க, இதாவது இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதான் ஓடணும். இப்படி நீங்க வந்து உங்களுக்குள்ளால நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேனாக்கா ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து இல்லாத போயிடும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வந்து அப்படித்தான், நம்ம ஆண்டவர் வந்து அழைத்து ஒரு ஓட்டப்பாதையில வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஓட்டப்பாதை என்னன்றது நமக்கு தெரியும். இது விசுவாசத்தின் ஒரு ஓட்டப்பாதை. இந்த விசுவாசத்தின் ஓட்டப்பாதைகளை வந்து எப்பவும் நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அவசியம். நிறைய காரியங்கள் வந்து வீணா நம்மளை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவத்துல அதிகமாக வரும். சபையிலே வந்து நிறைய வரலாம், பர்சனல் லைஃப்ல வந்து வரலாம், பிரச்சனைகள் மூலியமாக வந்து வரலாம். ஸோ அதை நம்ம வந்து அளந்தறிய வேண்டும். இப்போ ஒரு பிரச்சனை வருது, சபையில ஒரு பிரச்சனை வருது, பர்சனல் லைஃப்ல வந்து பிரச்சனை வருது அப்படின்னாக்க வந்து அந்த பிரச்சனைகள் நம்மை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறதா, அல்லது அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளினால நாம் சிதறடிக்கப்படுகிறோமா, அதை நம்மளோட ஃபோக்கஸ் சிதறடிக்கப்படுகிறதா. சர்ச்சில் வந்து யாராச்சும் குறித்து நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, அது உங்களுடைய வந்து பரிசுத்த வந்து கெடுத்து போடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஸோ உங்க ஃபோக்கஸ் வந்து அவங்க மேல திரும்பிச்சுனாக்க வந்து உங்க ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல வந்து இருக்கிறது குறைஞ்சு போயிடும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும், ஓடும் பொழுது வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓடு களத்துல ஓடும் பொழுது நீங்க ஆடியன்ஸை பார்த்துட்டு ஓடுறது என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. அவன் வந்து ஸ்பீடா ஓட முடியுமா, முன்னாடி இருக்கிறத வந்து பார்க்க முடியுமா, இல்ல பின்னாடி அவன் பார்த்துக்கிட்டு சைட்ல பார்த்துக்கிட்டு ஓடினா எப்படி இருக்கும். நம்ம ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய ஓட்டப்பந்தயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, எவ்வளவு ஃபோக்கஸ்டும் வந்து தீவிரமா வந்து ஒரே நேர்குண்ட பார்வையில வந்து இருப்பாங்க. அதுல முக்கியம் வந்து டிராக் கூட வந்து மாறக்கூடாது. நீ டிராக் மாறி வந்து வெற்றி பெற்றா கூட அது வெற்றி என்று அறிவிக்கப்பட மாட்டாது. ஒருவேளை முதல் பிரைஸை வந்து வாங்கலாம், ட்ராக் மாறி வந்து ஓடி முதல் பிரைஸை வாங்கலாம், ஆனால் அதில் வந்து ஒரு வெற்றி வெற்றி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன நமக்கு இங்கே நடக்குது அப்படின்னாக்க, ஓடுகிற ஓட்டத்தில் ட்ராக் மாறுறதுக்கு இப்போ சான்சஸ் உண்டு. நம்மளை சுற்றிலும் வந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் வந்து யாரு, நம்ம சுற்றில இருக்கக்கூடிய அந்த உலகம் நம்மளை என்ன ஈஸியா என்ன செய்ய கவனத்தை திசை திருப்பும். அப்புறம் பின்னாடி பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன, பின்னாடி பார்க்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய பழைய வாழ்க்கையின் காரியங்கள், நம் வந்த பாதைகள். எப்பவுமே பாருங்க, பிசாசு நமக்கு வந்து நல்ல காரியத்தை, நல்ல காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை வந்து கர்த்தர் நிறைய செஞ்சிருப்பாரு. அதை அவன் வந்து நினைச்சு பார்க்கறதுக்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். பைபிள்ல வந்து ரெண்டு காரியங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க வந்து முந்தினவைகளை வந்து நினைச்சு பார்க்காதீங்கன்னு ஒரு இடத்துல எழுதிருக்கும், இன்னொரு இடத்துல சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து முந்தினவைகளை நீங்க நினைக்காதீங்கன்ட்டு எழுதிருக்கும். ஸோ அது அந்த கான்டெக்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம சரியான அந்த மீனிங்க வந்து அர்த்தத்தை வந்து கொள்ளணும். சில இடங்கள்ல வந்து முந்தினவை நினைக்க கூடாது அப்படின்னாக்க வந்து பழைய கடந்து வந்த பாவ பாதைகள், பழைய கடந்து வந்த அந்த அதையே போட்டுட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து கடந்து வந்த பாதைகளில் கூட துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், அது பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். அதனுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு தேவை, உண்மைதான். பாஸ்டரோட அனுபவங்கள் நம்ம வந்து பிரசன்ட்டுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பா அது வந்து உண்மை. ஆனா அதனுடைய அந்த பழைய காரியங்களில் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தோமேனால் புதிய காரியங்கள் நோக்கி நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. யோசனை பண்ணி பாருங்க, வந்து ஒருத்தர் பின்னாடியே பார்த்துட்டு வந்து ஓடிக்கிட்டே இருந்தானாக்க அது என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த கார் ஓடிட்டு போறான் ஒருத்தன், பின்னாடி வந்து அந்த அந்த பின்னாடி பார்க்கறதுக்கு ஒரு மிரர் இருக்கவங்க உள்ள, அதையே அவன் பார்த்துட்டு ஓடினானா வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தானாக்க என்ன ஆகும், கார் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன செய்யும், ஆக்சிடென்ட் ஆகி போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த பழைய சம்பவங்கள் நம்மை பிடித்து வைத்திருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது, கர்த்தருக்குள்ளாக முன்னேற முடியாது. அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக நமக்குள்ளால இருக்கும். அப்புறம் நம்ம திசை திருப்ப வேண்டிய காரியங்கள், திசை திருப்பக்கூடிய காரியங்கள் என்ன, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்கள்.
என்ன சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்கள் இந்த ஆடியன்ஸ் மாதிரி. இப்போ ஓடுறவன் வந்து ஆடியன்ஸ் வந்து அவன் நல்லா ரிஜைஸ் பண்ணுவான், அவன் கை தட்டுவான், அவன் வந்து பாட்டு பாடுவான், விசில் அடிப்பான், என்ன வேணாலும் செய்வான். ஆனால் அதை என்ன செய்யணும் வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து ஓடுறவன் ஓடுறானாக்கா அவன் ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓடி ஜெயிக்க முடியாது. அவன் நல்லா வந்து மகிழ்வான், அக்களைப்பு செய்வான், எல்லாமே செய்வான். ஆனால் இவன் வந்து என்ன செய்யணும் வந்து ஸ்தோத்திரம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஓடணும்னாக்க வந்து ஓட முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்க வந்து பயங்கரமா என்டேஸ் பண்ணக்கூடிய காரியங்கள், அதுவும் இந்த கடைசி காலங்கள்ல. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் வந்து விசுவாசத்தின் பாதையில இருந்து நம்மை வழிவிலக செய்யக்கூடிய காரியங்கள் மிக அதிகமாக வந்து இருக்கிறது. அதனால்தான் இங்க நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்ட்டு சொல்றார். ஸோ இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஃபோக்கஸ் வந்து இருக்காது. எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும் அப்படின்னாக்க வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் வேணும் நமக்கு. ஃபோக்கஸை பற்றி இங்கே வந்து எழுதப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் அப்படின்னாக்க ரொம்ப ஆவிக்குறை ஜீவிதத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு நமக்கு ஒரு ஃபோக்கஸ் வந்து தேவை. ஒரு படிக்கிற காரியத்தில் ஒரு ஃபோக்கஸ் வந்து இருக்கிறது இல்லையா, ஒரு வேலை பார்க்கக்கூடிய காரியத்தில் ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம், படிக்கிற காரியத்தில் வந்து எதிர்பார்க்கிறோம். படிக்கிற காரியத்தில் வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு மதிப்பெண் வந்து வாங்க முடியாது, ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் மேலெல்லாம் வந்து வாங்க முடியாது, நல்ல ஸ்கோர் பண்ண முடியாது. பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைகளை வந்து பார்த்து சொல்றோம் வந்து உனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து போகக்கூடாது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆரம்பிச்சதுலாம் ஆரம்பிச்சாங்க ஆன்லைன் கிளாஸஸ் வந்து, ஆரம்பத்துல நல்லா தான் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. இந்த பசங்க வந்து அங்க ஸ்கூல்ல போய் படிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வந்து வீட்டிலேயே இருந்துகிட்டு வந்து எல்லாம் என்ன பண்றாங்க வந்து வேற வழி இல்லை, எங்கேயுமே போக முடியல. கடைசியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் தான் வந்து அவங்க வந்து இதாகிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான கேம்ஸு அப்புறம் வந்து கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் பார்க்க வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வெளியும் கூட்டிகிட்டு போக முடியாது, எங்கேயும் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்ன ஆகிடுது. கடைசியில் இப்போ அவங்க ஸ்டடீஸை விட்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடுறாங்க. இப்போ முன்னாடி ஏ எடுத்துக்கிட்டு இருந்த ஆளெல்லாம் வந்து இப்போ வந்து பி எடுக்க ஆரம்பிக்கு, பியும் சியும் வந்து எடுக்குது வந்து. ஸோ இப்போ வந்து என்ன அது வந்து ஒரு ஃபேக்ட் டிஸ்ட்ராக்ஷனாக வந்து வந்துடுது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷனாக வந்து வந்துடுது. இதே போல தான் வந்து நம்மளை அறியாமையே இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும், எப்போதும் டிஸ்ட்ராக்ஷன் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். இக்னோர் பண்ணுறது யாரு, நீங்களும் நானும் தான் அதை வந்து இக்னோர் பண்ணணும் இல்லையா. நம்ம இக்னோர் பண்ணாம வந்து அதை இன்வைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்க நம்முடைய காரியம் அங்க ஜெயமாக நடக்காது, நாம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வந்து ஓட முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஆவிக்குறை ஜீவிதத்தில் நாம ஓடுவதற்கு ஒரு ஃபோக்கஸ் வேண்டும், அது ரொம்ப வந்து முக்கியன்ட்டு இப்போ நான் வந்து உங்களோட சேர்ந்து இதை நான் வந்து அவரோட பேசி அப்படியே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து தியானத்தை விட்டு கொண்டு இருக்கிறேன் வந்து அது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் மாதிரி பேசாதபடிக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தியானத்தின் காரியமாக உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற முடியாததுக்கு காரணமே இந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம இடத்துல குறைஞ்சி போகிறது. ஆரம்பத்தில் நல்ல அந்த ஃபோக்கஸ் இருக்கும், ஆரம்பத்தில் நல்லா வந்து ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், ஆண்டவருக்காக வந்து பணங்களை செலவிடுவோம், புஸ்தகங்களை வாங்கி படிப்போம், ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி படிப்போம், அப்புறம் பைபிள்லாம் வந்து நல்லா வந்து பைபிள்லாம் வந்து வாங்கி படிப்போம். இப்போ இன்னைக்கு போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் என்ன செய்யலை வந்து இப்போ வந்து நேரம் இல்லை வந்து. ஏன் அப்படின்னாக்க இந்த நேரன்றது வந்து ஒரு ஃபேக்டர், நேரம் கூட வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக்டரா தான் செயல்படுது. அந்த ஃபோக்கஸை கெடுக்கக்கூடிய அந்த காரியத்துல வந்து வருகிறது. ஸோ உலகம் வந்து என்டேஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் ஃபோக்கஸை வந்து கெடுக்குது. அதே போல வந்து நேரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு என்டைசிங் ஃபேக்டர் நமக்கு வந்து, அதை மகிழ்ச்சியா நம்ம என்ன செய்ய முடியாது மறந்துடுவோம். ஏன்னா நேரன்றது வந்து வெளியே இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஃபோர்ஸ் மாதிரி நமக்கு வந்து தெரியாது. ஆனால் என்ன செய்யறது, காலகட்டங்கள் அப்படி போக 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 வந்து நமக்கு வந்து மற்ற காரியங்களுக்கு ப்ரையாரிட்டி ரொம்ப கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவுடைய காரியம் வரும்பொழுது என்ன செய்வோம், வி வில் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது ரொம்ப வந்து ஒரு கடினம், அது எல்லாத்துக்கும் வர்றது, எனக்கும் அது வந்து எனக்கும் சொல்லலை, எனக்கும் அது வந்து நிறைய தடவை வந்து அந்த மாதிரியான காரியங்கள் வந்து வரும். சில நேரங்களில் வந்து
அப்படி இருக்க முடியாது, சில நேரத்தில் மறந்துடுவோம். அப்போ அந்த காரணங்கள் ஆண்டவரே நான் இப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்தபடி தெரியாது செஞ்சுட்டேன், தேவனே மன்னிச்சிருங்க, என்னை கரெக்ட் பண்ணிக்கிற எனக்கு கிருப்பு கொடுங்க கர்த்தாவே, நான் இனிமேட்டு இப்படி வந்து நான் செய்ய மாட்டேன், இது ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அதை உணர்ந்து டக்குன்னு வந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள வந்துடணும். அதான் இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி அந்த கிருபியை வந்து பெற்றுக்கொள்வோம். எப்பவுமே வந்து ஃபோக்கஸ்டா இருந்தோம்னாக்கா அந்த ப்ரையாரிட்டி வந்து இருக்கும், ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னாக்கா வந்து ப்ரையாரிட்டி வந்து இருக்காது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூஸ்ல விடுற மாதிரி வந்து ஆயிடும். ஸோ ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோக்கஸை கெடுக்கக்கூடிய காரியங்களை கொடுத்ததான அந்த அக்கறை ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து பயங்கர என்டைசிங்காக வந்து போயிட்டு இருக்குது. வந்து நீங்க இன்னைக்கு பாருங்க, நம்ம ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த வரைக்கும் வந்து எத்தனை வருஷங்கள் நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதுல அந்த வேர்ல்டு வந்து நம்ம என்டைஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் என்னைக்காவது குறைஞ்சிருக்குதா, என்னைக்காச்சும் குறைஞ்சிருக்குதா, ஒரு டிகிரி அது குறைஞ்சிருக்குதா, குறையல. மாறாக என்ன செஞ்சிருக்கிறது வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து அது என்ன செய்யுது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. வந்து பல விதத்துல முத வந்து ஒரு ஒரு வகையில வந்து வந்துச்சுனாக்க வந்து அடுத்து வந்துச்சுனாக்க வந்து அப்படியே மாறி 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 வந்து பல விதமான வகைகளில் வந்து என்டைசிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கூடிக்கொண்டுதான் இருக்குது ஒழிய அது குறைஞ்சபாடே இல்லை. ஸோ அது குறையட்டும், நம்ம வந்து மற்றெல்லாம் பார்த்துக்கலாம், அது நடக்கவே நடக்காத காரியம் வந்து நடக்கவே நடக்காத வந்து ஒரு காரியம். ஸோ அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு நம்ம நாம இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு என்ன செய்யணும், நம்மளை வந்து உட்படுத்திக் கொள்வோம். ஒரு சாதாரண ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓடுறவங்களுக்கு வந்து அத்தனை ஆயிரமான பயிற்சிகள் வந்து தேவைப்படும் பொழுது அடுத்து கீழே வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். பாருங்க, இந்த இச்சடக்கமாக இருப்பார்கள் அப்படின்றது வந்து எல்லா காரியத்திலும் அந்த உணவுல உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல எல்லாத்திலுமே அவங்க வந்து ஒரு கட்டுத்திட்டமாக இருப்பாங்க. தூங்குறதில்ல, விழிக்கிறதில்ல, அவங்களுடைய நேரங்களை வந்து கையாளுகிறதுல வந்து எல்லாத்திலுமே வந்து அடக்கமா வந்து இருப்பாங்க. பந்தயத்துக்கு சாதாரண ஒரு உலகப்பிரதமான ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் அவ்வளவு அக்கறையாக நேர்த்தியாக எழுந்திருச்சு எல்லாத்தையும் வந்து செய்வாங்க. பாருங்க பயிற்சின்னு பாருங்க, ஓட்டக்கல ஓட்ட பந்தயத்துல வந்து போடுறவங்க, பந்தயசாலையில ஓடுறவங்க, அப்படி ஒலிம்பிக்ஸ் போட்டியில எல்லாம் ஓடுறவங்க பாருங்க வந்து எத்தனை பேர் வந்து காலையில வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, யோசனை பாருங்க, ஒருத்தரும் தூங்க மாட்டாங்க காலையில. அடி அதிகாலையில எழுந்திருச்சு என்ன செய்வான், பயிற்சிக்கு வந்து போயிடுவான். அதிகாலையில வந்து பயிற்சிக்கு போறது வந்து ரொம்ப வந்து நல்லது. ஸோ அவன் அதிகாலையில வந்து தூங்கிட்டு இருக்க மாட்டான், அதிகாலையில வந்து பயிற்சிக்கு போயிடுவான் வந்து. ஆனா அந்த அதிகாலையில வரும் பொழுதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வந்து. ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அதிகாலை நேரத்தை வந்து கொடு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு வந்து. நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து ஆண்டவர் வந்து அதிகாலையில கண்டிப்பா வந்து எழுந்து ஜெபிக்கணும், அப்படி ஜெபிச்சாதான் வந்து உங்களுக்கு வளருங்க அப்படிலாம் ஒண்ணு எழுதல. ஆனாலும் ஆண்டவர் ஒரு மாதிரியா செஞ்சுட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் பாத்தீங்கன்னாக்க வந்து அவர் அதிகாலை இருட்டோட எழுந்து அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்குது பைபிள்ல. அப்போ அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஆண்டவர் ஜெபம் பண்ண போனார் என்றால் இன்னைக்கு நாமெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அதிகாலையில யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அதிகாலையில் நம்ம நம்மளோட அதிகாலம் எங்க இருக்குது, எனக்கு அதுல ரொம்ப நான் வந்து பலவீனமா இருக்கிறேன், நான் வந்து நான் உங்களை குறை சொல்லல, நான் வந்து அது எனக்கே நான் ரீச் பண்ணிக்கிறேன். நான் வந்து அதிகாலையில வந்து நம்ம வந்து எந்த ஜெபம் பண்ண ஆண்டவர் விரும்புறாரு வந்து. ஆனா நமக்கு வந்து என்ன செய்யுது, கஷ்டமா இருக்கு. ஆனா இதே இது வந்து ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க பாருங்க வந்து அவன் அதிகாலையில தூங்கிட்டு இருப்பான், நாம காலம் வரவும் எந்திரிச்சிருவான், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவான் வந்து ஓடுவான். அப்புறம் வந்து அவன் படுக்கிறது பாருங்க, கரெக்டா நீட்டா அளவான சாப்பாடு சாப்பிடுவான், சாப்பிட்டு வந்து வயிறு முட்டெல்லாம் சாப்பிட மாட்டான், அவன் கரெக்டா வந்து சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து படுப்பான் கரெக்டா வந்து டயத்துக்கு படுப்பான், டயத்துக்கு எந்திரிச்சு எல்லாத்துலயும் ஒரு ஒரு கட்டுப்பாடு வந்து இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு கட்டுப்பாடு. அதாவது வந்து என்னக்கா ஒரு டிசிப்ளின். ஸோ அடுத்து வந்து என்னன்னாக்கா வந்து நமக்கு வந்து டிசிப்ளின் வந்து முக்கியம். ஸோ பந்தயத்துக்கு போராடுகிற யாரும் எல்லாத்தையும் இச்சடக்கமாக இருப்பார்கள், இச்சடக்கமாக இருப்பார்கள் என்றனாக்கா வந்து இது வந்து ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டை வந்து கொடுக்கிறது, அதாவது டிசிப்ளின் வந்து குறிக்கிறது வந்து. ஸோ இந்த ஃபோக்கஸ் ரொம்ப எவ்வளவு முக்கியமோ அதே போல வந்து இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபையில வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பரிசுத்தை பற்றி வந்து பேசும் பொழுது ஒழுக்கத்தின் குறைபாடுகளை கண்டிக்கும் பொழுது நாம வந்து என்ன செய்யணும், ஒழுக்கமா இருக்கணும் அல்லது வந்து டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து இன்னைக்கு நிறைய பேர் அஃபண்ட் ஆகுறாங்க.
நிறைய பேர் அஃபண்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு வந்து சபையில வந்து இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசுத்த பற்றி முக்கியமா வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க ஆட்கள் என்ன செய்யறாங்க, அஃபண்ட் ஆகுறாங்க. நீ யோசனை பண்ணி பாருங்க, அன்னைக்கு பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுகிறார் யூதர்கள் மத்தியிலே, பிரசங்கத்தை கேட்ட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க இருதயத்தில் வந்து குத்துண்டார்கள் இருக்கு. இருதயத்தை குத்துண்டாங்கனாக்க என்ன அர்த்தம்னாக்க வந்து அஃபண்ட் ஆனாங்கன்னு அர்த்தம். ஆனா அஃபண்டான மக்கள் வந்து அதை அப்படியே விட்டுட்டு போகாதபடிக்கு அடுத்து கேட்கறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், சைப்படத்துக்கு என்ன செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ அஃபண்டாகிறது மட்டும் வந்து முக்கியம் இல்லை, நான் என்ன சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன் வந்தீனாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை இன்றைக்கு யாரும் வந்து செய்வதற்கு வந்து தயாராக இல்லை. இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தாவின் சொல்றாரு அப்படின்ற காரியத்துக்கு வந்து செய்யும் எடுக்கிற காலம் எல்லாம் வந்து போயிடுச்சு. வந்து ஓ நீ என்னை வந்து அஃபண்ட் ஆகுற மாதிரி நீ பேசிட்ட அப்படின்ட்டு வந்து ஒரு குற்றச்சாட்டு. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு அஃபண்ட் ஆனா எப்படி எது எப்படி ஒரு பேசுற பேச்சு, இப்போ ஒருத்தனுக்கு அஃபண்ட் ஆகுது அப்படின்னாக்கா அவன் குத்தப்படுறான், நெஞ்சில் அப்படி குத்தப்படுறானாக்க வந்து அவன் யாருக்கிட்ட அந்த தப்பு இருக்குது. நீ அஃபண்ட் ஆகுறனாக்க வந்து உனக்கு அது குத்தப்படுறதுனாக்க அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணி அந்த வார்த்தை பேசுகிற ஆவியானவருக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன், உண்மைதான் அந்த வார்த்தை எனக்கு நேர கடந்து வந்து என்னோட பாவத்தை, என்னோட பரிசுத்தமற்ற தன்மையை, என்னோட ஒழுக்க சீர்கேட்ட அது வந்து காட்டிருச்சுப்பா. நான் இன்னைக்கு வந்து என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னும் இப்படி செய்ய மாட்டேன், எனக்கு அந்த கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்ற இந்த ஒரு செபத்தை தான் ஆண்டவர் வந்து கேட்கிறார். ஆனா இதை செய்வதற்கு இன்னைக்கு வந்து தாழ்வு இல்லை. இன்னைக்கு சபைகள்ல வந்து இன்னைக்கு வந்து மக்கள் விரும்புகிறது சபைகளுக்கு போனா எல்லா இடத்துலயும் போனா எந்தாச்சும் வந்து நமக்கு ஆசீர்வாதமா சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு வந்தா நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எல்லா நேரமும் ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம், நீ நன்றா இருப்பாய், நீ நன்றா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய். இப்ப இருக்க காட்டுல வந்து நீ வந்து பயங்கரமா இட்டது வல்லதும் கொண்டு பெருகுவாய், பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய், ஒரு காருக்கு ரெண்டு காரு தருவார் ஆண்டவர் அப்படின்னா வந்து இந்த குழுமையா இருக்குது வந்து அப்படின்ற பிரச்சனைகளை ஈஸியா பண்ண முடியும். ஆனா அது பிரயோஜனமா இருக்காது ஆவிக்குற ஜீவத்துக்கு வந்து. ஏன் அப்படின்னாக்க அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் ஒருவேளை நமக்கு வந்து இங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களை கொண்டு வருவே ஒழிய அவைகளை தேர்ந்தெடுத்துக்குள்ள கொண்டாடும் வழிகளையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் ஒழிய வந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நம்மை வழி நடத்தாது. அது ரொம்ப வந்து ஒரு ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, தவறான ஒரு வழி நடத்துதல் அது. சோ இங்க இப்போ ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க இச்சையடக்கத்துல அவன் உயர்ந்தவனா இருக்கணும். ஒரு டிசிப்ளின் லைஃபை வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வந்து நம்மளோட தூக்கத்துல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இப்ப இச்சை அடக்கம் அப்படின்னாக்க வந்து உடனே வந்து நம்ம என்ன நினைப்போம், வந்து ஒரு மாம்சத்தின் இச்சையத்தான் நினைப்போம். இல்லை, ஒரு தூங்குறதுல, சாப்பிட்றதுல, பேசுறதுல, மற்றவற்றை பழகிறதுல, மற்றவற்றில் அன்பு செலுத்துறதுல வந்து அப்புறம் ஜெபிக்கிறதுல எல்லாவற்றிலையும் வந்து ஆண்டவர் வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃபை வந்து எதிர்பார்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னாக்க ரசிக்கப்படாத சில மக்கள் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க, ரொம்ப வந்து டிசிப்ளின்டா வந்து இருப்பாங்க, ரொம்ப அப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனா அது போல வந்து அவங்க வந்து கை கொண்டு நடப்பாங்க, ரொம்ப இதா இருக்கும். அவங்களுக்கே தெரியாது, ஆனா அவங்க எல்லாத்திலையும் வந்து நேர கட்டுப்பாடோட இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எந்திரிச்சு வந்து அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு அவங்களுடைய கடமைகள்லாம், அவங்களுடைய சாமி கும்பிடலாம், சாமி கும்பிடு, சாமி கடவுள் வணக்கம்லாம் செஞ்சுட்டு அப்படி இப்படிலாம் வந்து பண்ணுவாங்க. அப்படி ஆண்டவர் அறியாத ஆட்களே வந்து சில ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. சோ ஒரு ஹியூமன் எதுக்கு சொல்ல வரனாக்க வந்து இது எல்லாருனாலையும் வந்து பண்ணக்கூடியது. இது வந்து சாதாரண மக்கள், தேவன் அறியாத மக்கள் அப்படி செய்யும் பொழுது ஏன் வந்து நாம வந்து அதை செய்யக்கூடாது? தேவன் அறிந்த மக்கள் அதை செய்தோம்னாக்க அது இன்னும் எவ்வளவா ஆசீர்வாதமாக இருக்கும். சோ இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில எல்லாம் நம்மால இன்னைக்கு ஒரு டிசிப்ளின்டு லைஃப வந்து கொண்டு இருக்க முடியல, எந்த இடத்துல எல்லாம் நம்மளோட டிசிப்ளின் போகுது, எந்த இடத்துல நம்மளோட இச்சை அடக்கம் வந்து இல்லாது போகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். நம்மளை நாம அலைசி ஆரம்பி பார்ப்போம், எந்த இடத்துல நம்ம வந்து விழுகிறோம்,
ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்முடைய தூக்கத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோமா, அல்லது வேற காரியங்களுக்கு வந்து நேரத்தை அதிகமாக செலவு பண்ணிடுறோமா, இல்லை ஒர்க்காகலிக்காக இருந்துடுறோமா, இல்லை வேறு எந்த விதத்தில் வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நேரங்களை வந்து நம்ம கொடுக்காதபடிக்கு வீணடித்து போடுகிறோம் அப்படின்ட்டு வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஸோ இப்படி இச்சையடக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அவற்றால் என்ன செய்ய போகிறாங்க, அழிவுள்ள கிரீடத்தை தான் பெரும்படிக்காக அப்படி செய்கிறாங்க. அவங்க அழிவுள்ளாத கிரீடத்தை அழிவுள்ள கிரீடத்தை அவங்க பெரும்படிக்கு அப்படி செஞ்சாங்கனாக்க, நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு வந்து எப்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் போட்டிருக்குது. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஸோ அடுத்து வந்து இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து அந்த பலன். இப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளுக்கும் உண்டான வந்து ஒரு பலன், அந்த கிரீடம் என்று சொல்லக்கூடியது வந்து அதோட ரிவார்ட்ஸ். ஸோ இப்போ நாம் இப்போ நினைக்கலாம், சரி என்ன ரசிக்கப்பட்டுட்டோம், ஆண்டோட சமூகத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், இதெல்லாம் மேற்கொள்கிறோம், என்ன கிடைக்க போகுது இங்கே நமக்கு அப்படின்ட்டு வந்து நிறைய பேருடைய வந்து அங்கலாய்ப்பு கேள்வி. என்ன ஆற்றால் வந்து நமக்கு கிடைக்க போகுது, இதுவரைக்கும் கிடைச்சது வந்து என்ன, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டோம். ஆனால் ஆண்டோட வார்த்தை இன்னைக்கு சொல்லுது, நமக்கு ஒரு அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பலன் வந்து இருக்கிறது. இப்படி நாம வந்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக ஓடுகிற காரியத்தில் அக்கறை செலுத்தும் பொழுது, ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது, டிசிப்ளினாக இருக்கும் பொழுது, அவருக்காக காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து கூட சும்மா இருப்பது இல்லை, அதுக்கென ஒரு ரிவார்ட்ஸை வந்து வைத்திருக்கிறார். அதுதான் என்ன செய்வது வந்து அது அழிவில்லாத ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஓடுறவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க, இப்போவாது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கோல்டு மெடலு, அப்புறம் வந்து வெள்ளி வெண்கலம் அப்படின்னு வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து அந்த ஒளிவ இலைகளை வச்சு பின்னி வந்து ஒரு ரீத்து மாதிரி ஒரு க்ரௌன் மாதிரி வந்து வைப்பாங்களாம். அது பார்த்தீங்கன்னாக்க வந்து ஒரு நாள் தான் இருக்கும், அந்த மேக்ஸிமம் போனால் ஒரு நாள் ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும், அப்புறம் வாடி போயிடும் அது வந்து அந்த கிரீடம் வந்து அந்த 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 சின்ன அந்த இலைகள்னால பிந்தப்பட்டு அந்த ரீத்துக்கு வந்து அந்த காலத்தில் வச்சுருத்துக்கு வந்து அவ்வளோ சிரத்தை எடுத்து வந்து ஓடுனாங்க அந்த ஒரு ரீத்துக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு கோல்டு மெடலுக்கெல்லாம் வந்து கூட அது இணையாகாது. ஸோ அந்த காரியங்களுக்கு வந்து மனிதர்கள் இவ்வளவு ஒரு பிரயாசப்படுவார்கள். ஒரு விளையாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க, ஒரு கப்பை வச்சுக்கிட்டு 1000 பேர் வந்து கூடியிருப்பான் மைதானத்தில். அந்த கப்பு வெள்ளியாகவும் தெரியாது, வெண்கலமாகவும் தெரியாது, சில்வரானும் தெரியாது, எந்த காயலங்கடையிலிருந்து கொண்டு வந்தாலும் தெரியாது. அதை வந்து கொண்டு வந்து வச்சிருப்பான். அந்த கப்பை பெறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சும்மா கிரிக்கெட்டையுமே எடுத்துக்கோங்க, போட்டி என்ன விளையாண்டு விளையாடுவோம், எவ்வளோ 8000 பேர் தங்களோட நேரத்தை பொருளை செலவிட்டு அடையப்பான். எவ்வளோ பாருங்க, அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ வந்து கேம்ஸு, எவ்வளோ சூதாட்டமாக வந்து ஆடுறது, எவ்வளவுலாம் வந்து இருக்குதுமா, நமக்கால் நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியாத காரியம்லாம் வந்து போகுது. அதுக்கு முன்னாடி வந்து அவற்றால் அது ஒன்றும் இல்லாத கப்புக்காக வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் ஒரு முடிவில் என்ன வச்சுக்கிறாரு, ஒரு அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறார், அதை பெரும்படிக்கு நாம் அப்படி செய்கிறோம். இந்த அழிவில்லாத கிரீடம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த பரலோகத்தின் பாக்கியம்தான் இந்த அழிவில்லாத ஒரு கிரீடம். இது என்றைக்குமே அழிவில்லாதது. ஸோ ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம இந்த அழிவில்லாத கிரீடத்தை, அவருடைய பொக்கிஷத்தை, ஆண்டவர் தரக்கூடிய அந்த ரிவார்ட்ஸை நாம் பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், அதை நினைத்து கொண்டு நாம் என்ன செய்யணும், வந்து ஓடணும். இப்போ ஓடுறவங்கலாம் என்ன எதை நினைச்சு கொண்டு ஓடுவான், எப்படியாவது அந்த தங்க பதக்கத்தை வாங்கிடணும், அல்லது சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் அந்த ரீத்து, அந்த ஒளிவ இலையினால் பின்னப்பட்ட அந்த ரீத்தை வந்து எப்படியாக வந்து வாங்கறன்னு தான் வந்து ஓடுவான் இல்லைங்க. அப்போ நாமளும் ஓடும் பொழுது நிச்சயம் இல்லாதவர்களாக வந்து ஓடக்கூடாது. அப்ப எதுக்காக நம்ம வந்து ஓடுறோம் இன்னைக்கு வந்து, ஏதோ நான் வந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன்,
கிறிஸ்தவ குடும்பத்துல வந்து வளர்ந்துட்டு அதனால வந்து ஓடுறேன் அப்படின்னு தெரியல. சோ நம்ம ஓடுற ஓட்டம் வந்து அதில் ஒரு நிச்சயம் இருக்கணும். சோ நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நமக்குன்னு ஆண்டவர் வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். இந்த கிரீடம் அப்படின்றது இங்க வந்து ஒரு அலிகாரிக்கலா சொல்லப்பட்ட வந்து ஒரு வார்த்தை. ஓகே, இது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அழிவில்லாத ஒரு கிரவுன் அப்படின்றது வந்து அது அழிவில்லாத நித்திய வாழ்வை குறிக்கலாம், அழிவில்லாத நித்திய பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை வந்து குறிக்கலாம். இது வந்து ஒரு அலிகாரிகளாக அந்த கிரவுனை வந்து ஆண்டவர் இங்க வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. இங்கே இது ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு பாக்கியமான காரியம். இது வந்து இந்த அழிவில்லாத கிரீடத்தையும் சாதாரண மக்கள் ஓடி ஜெயித்து வாங்கக்கூடிய அந்த ஒரு கப்பையும் வந்து கம்பேர் பண்ணோம்னாக்க அந்த கப்பு ஒண்ணுமே இல்லை. அதுக்கே அவங்க அப்படி ஓடினாங்கன்னாக்க நாம எப்படி ஓடணும் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. கடைசியில இந்த ரெண்டு இதை பார்த்து முடிச்சிடலாம். அதனால நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். சோ இப்படி இதுக்கு வந்து ஒரு விலை இருக்குது. சோ நாம ஓடுற ஓட்டத்துக்கு என்ன இருக்குது வந்து ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நாம சும்மா ஓடல, நமக்கு வந்து ஒரு விலை இருக்கிறது. கடல முடிவுல வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பினிஷ் பாயிண்ட் இருக்கிறதோ அந்த பினிஷ் பாயிண்ட்டுக்கு வந்து வந்த ஒருபாடு அவங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே போல நமக்கு வந்து ஒரு அழிவில்லாத ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். சோ அது எப்படி இருக்கும், அதோட மகிமை எப்படி இருக்கும், அது உண்மையிலே வந்து அளவிட முடியாதது. சும்மா கிரீடம்னாக்கா நீங்க வந்து கிரீடத்தை நினைச்சிட்டு இருக்க கூடாது. இங்க வந்து அழிவில்லாத கிரீடம்னாக்கா ஏதோ ஒரு கிரீடத்தை வந்து ஆண்டவர் கொடுக்க போறாரு. பர்வத்துல எல்லாரும் நிறைய கிரீடத்தை வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இங்க வெறுமனை கிரீடத்தை மட்டும் நினைக்கல. இட்ஸ் மோர் பியாண்ட் தென் கிரவுன். இது கிரீடத்தை காத்திரம் மிகவும் வந்து இந்த அழிவில்லாத கிரீடம்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் இங்க சொல்றாரு. அது விசுவாச பந்தயத்துல ஓடி ஜெயிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிரீடத்தை வந்து ஆண்டவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதன் மீது போக்கஸ் உள்ளவர்களாக நம்ம வந்து ஓடணும். ப்ராப்ளங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அதை மேற்கொண்டு நாம் வந்து ஜெயித்தவர்களாக நினைச்சேன்னு ஓடணும். ஸோ நமக்கு வந்து ஒரு நிச்சயம் இருக்கிறது. இப்ப நம்மளை கேட்டா வந்து எதுக்காக நம்ம ஓடுறோம் அப்படின்றது நம்ம கரெக்டா நம்ம சொல்ல தெரியும் நமக்கு வந்து. சோ எதற்காக நம்ம வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு, எதை நோக்கி நம்ம வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு பயிற்சி பெறுவர்களுக்கு கேளுங்க, ஒரு வருஷம் கழிஞ்சு எனக்கு ஒலிம்பிக் போட்டி இருக்கிறது, இந்த போட்டியில் பகிர்ந்து கொண்டு நான் வந்து இதை செய்ய போறேன். ஒரு டார்கெட் இருக்கிறது. சோ அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கிறது, நமக்கு என்ன டார்கெட் இன்னைக்கு இருக்கிறது, அந்த டார்கெட் நமக்கு உண்மையில தெரிந்திருக்கிறதா இன்றைக்கு? அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இன்றைக்கு நாம் ஓடுகிற இந்த ஓட்ட பந்தயம், இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தின் ஓட்ட பந்தயத்தை நாம் நிச்சயத்தை இன்றைக்கு ஓடணும். எனக்கு தெரியும்பா, இன்னைக்கு நான் ஓடுற ஓட்டத்துக்கு ஒரு பலன் இருக்குது. ஐ அம் கோயிங் டு ரிசீவ் திஸ் கிரவுன் அப்படின்ற ஒரு ஒரு நிச்சயம் இருக்கும் நமக்கு வந்து. அதெல்லாம் நான் நிச்சயம் இல்லாதவன் உடல் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன். சும்மா ஆகாயத்துல வந்து நான் சிலமம் பண்ண மாட்டேன், சும்மா ஆகாயத்துல காத்துல வந்து என்னுடைய குச்சி வந்து சுத்த மாட்டேன். கம்பு சுத்துறவங்க நீங்க பாத்துருக்கீங்களா? சர்ண சர்ண சர் நம்ம ஊர்ல வந்து அந்த ஒரு பெரிய களை, அது வந்து நல்லா சுத்துவாங்க. ஆகாயத்துல வந்து அடிக்கிறவனாக சிலமம் பண்ண மாட்டேன். ஒரு காட்டுல வந்து சும்மா டம்மு டம்முன்னு அடிச்சா வந்து கம்பை கொண்டு வந்து அடிச்சா வந்து அதுல பலன் இருக்குதா? ஒண்ணும் இல்லை. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலவம் பண்ணனாக்கா அதுதான் வந்து வெறுமையா வந்து கம்ப கொண்டு போய் வந்து ஒரு காட்டுல சுத்துறதுனால வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை பயிற்சி எடுத்து கரெக்டா வந்து அந்த போட்டியில கலந்து கொண்டு அதை செய்யதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது அந்த கம்பு எடுத்து மற்ற காரியங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தணும்னாக்கா வந்து அந்த கால தானியங்கள்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து உதுதுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இருக்கும் வந்து. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன் இருக்கிறது. சும்மா பயன் இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது வந்து எதையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வந்து இருக்கிறாங்க. அடுத்து கடைசி இது வந்து இது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இது பவுலடியார் சொல்றார். சோ அப்படி நம்ம ஓட்டப்பண்டத்தில் ஓடினாலும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான், இதுல பிரசங்கியார்கள் மட்டும் வந்து அடைக்கணும், உடனே பிரசங்கிகள் மட்டும் இது பண்ணக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குமே இது வந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என்ன இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றொரு பிரசங்கிக்கு நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு
என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அப்படின்னாக்க ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை குறிக்கிறது இது வந்து. ஸோ இந்த முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபோக்கஸ்டா நம்ம வந்து ஓடணும்னு பார்த்தோம் பந்தயத்தில் வந்து ஓடும் பொழுது. ரெண்டாவது மேஜரான ஒரு காரியத்தை வந்து பார்த்தோம், இச்சடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், டிசிப்ளின்டு ஒரு லைஃப் இருக்கணும், எல்லா ஏரியாஸ்லையும் நமக்கு டிசிப்ளின் லைஃப் இருக்கணும், அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கும் என்றால் நம்ம வந்து சரிப்படுத்தணும் இன்றைக்கு வந்து. அடுத்து மூன்றாவது வந்து நமக்கு ஒரு ஒரு கேரண்டி, ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணக்கூடியவர்களாக வந்து ஓடணும். நமக்கு வந்து நிச்சயத்து நம்ம வந்து ஓடுறவர்களாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு நிச்சயம் இருக்குது, எதுக்காக நம்ம ஓடுறன்ற அந்த ஒரு குறிக்கோள் இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வீணான காரியங்களை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது வந்து அடித்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து சும்மா ஆகாயத்தில் வந்து செலவம் பண்ண வந்து கூடாது வந்து, வீணான காரியங்களை வந்து நம்ம அகற்றி போடணும். ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்கள், சும்மா நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், சும்மா வெறுமனை காத்துல கம்ப சுத்துறது வந்து எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமற்ற காரியங்களை நம்ம வந்து அகற்றி போடணும். அது நான்காவது. ஐந்தாவதான காரியம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனே போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ அப்படின்னாக்க வந்து ஒரு சாட்சி இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் வந்து வளரல அப்படின்னாக்க, நிறைய சாட்சியற்ற காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பேப்பர்களை திறந்தா கஷ்டமா இருக்குது, யார் என்ன செய்ய மாட்டா, ஓ இது வந்து ரோமன் கேத்தலிக்காரங்க வந்து பண்ணது, இது சிஎஸ்ஐ காரங்க பண்ணது, இது லுத்தரங்காரங்க பண்ணது, இது பெண்டிகோஸ்துக்காரங்க பண்ணது, அப்படிலாம் வந்து இயேசு கிறிஸ்து தெரியாதவங்க வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஒரு கிறிஸ்தவன் தான் அவன் பார்ப்பான். ஸோ அவர்கள் மற்ற கண்களுக்கு வந்து, தேவன் யாருடைய கண்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவிதத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இன்னைக்கு அது வந்து இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம ஏன் இந்தியால நிறைய பேர்த்தை ரீச் பண்ண முடியல அப்படின்றா, இது ஒரு பெரிய ஒரு தடையா இருக்கு. சாட்சி இல்லாத ஒரு ஜீவியம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. திருச்சபைகளில் வந்து அந்த மாதிரியான காரியங்களும் நடக்குது, அப்படிப்பட்டதாக திருச்சபையில் நடக்கக்கூடிய சகல அட்டூழியங்களும் வந்து இப்போ பேப்பரில் வந்துடுது. ஒரு கொடுமையான காரியம், மனம் திரும்பாத ஒரு ஆள், தேவன் அறியாத ஆள், ஏதோ ஒன்றை வந்து வணங்கி கொண்டு இருந்து ஏதோ ஒன்றை பின்பற்ற கொண்டிய வந்து ஒரு ஆள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை ஆள்கை செய்கிறார், ஆண்டுட்டு போட்டோம் அது பரவாயில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆள், ஐ திங்க் கேரளாவை சேர்ந்த ரெண்டு சபை பிரிவினருக்கு இடையில பிரச்சனை. இவர் போய் வந்து இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் டெல்லியில போய் இந்த தேசத்து ஆள்கள் இந்த நபர்கிட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க, சமரசத்துக்கு போறாங்க. என்ன வெட்க கேடு! இதை நீங்க படித்திருப்பீர்கள் பெரிய மாணவர்களே, எத்தனை பேர் வந்து நீங்க இத ஒரு ஒரு தாக்கத்தோடு படித்து ஜெபம் பண்ணுங்க எனக்கு தெரியல. வெட்க கேடா இருக்குது இது. இவங்க போய் பஞ்சாயத்துக்கு எங்க போறாங்க, தேவனியா அறியாத ஒரு மனுஷன் போய் பஞ்சாயத்துக்கு போறாங்க, எப்படி இருக்குது கிறிஸ்டியானிட்டி? இப்படி இருந்தா இன்னைக்கு வந்து எவன் வந்து மனம் திரும்புவான்? இயேசு கிறிஸ்து பத்தி பேசினாலே, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முத நீங்க சரிப்படுத்துங்கடா, நீங்க முத ஒழுங்கா இருக்க கெடுத்துக்கணுங்கடா, நீங்க இயேசு கிறிஸ்து சொல்றீங்கடா, நீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்றாங்க. பயங்கரமா இருக்கு இது வந்து. இன்றைக்கு திருச்சபைகள்ல ஒரு நிர்விசாரமான காரியங்கள் இருக்கிறது, சாட்சி இல்லாத காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாத படிக்கு அப்படின்னாக்க, இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து என்ன செய்யறது, தேவ நாமத்தை வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி நடந்தாங்கன்னாக்க, சாட்சி இல்லாமல் நடந்தாங்கனாக்க என்ன செய்ய என்ன என்ன ஆயிடுவாங்க, அவங்க ஒண்ணுக்கும் இல்லாத ஆகாது போயிடுவாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் நல்ல ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறேன், நல்லா வந்து நல்லதான் ஓடிட்டு இருப்பேன், நான் பினிஷ் பண்ணிடுவேன், பந்தயத்துக்கு வந்து ஜெயிச்சிருவேன், என்ன அழிவில்லாத கிரீடத்தை வாங்கிடுவேன் வந்து சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கிறனால வந்து என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் பந்தயத்தின் கிரீடத்தை பெற முடியாது. அதற்குண்டான ஒரு பயிற்சி வேண்டும், அதற்குண்டான ஒரு ஒழுக்கம் வேண்டும், அதற்குண்டான ஒரு சீர்மை வேண்டும். தேவன் வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும். ஒரு காருக்கு வந்து ரெண்டு கார் வாங்குற பிரசங்க நல்லா தான் இருக்கும், ஆனா வந்து நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி
பரிசுத்தப்படு இல்லையே உனக்கு வந்து ஐயோ அப்படின்னு வந்து பிரசங்கம் பண்ணா வந்து கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் எவ்வளவு தூரம் கேட்டு வந்து மனம் தெரிந்து பரிசுத்தப்படுகிறோம். இன்றைக்கு சாட்சியற்ற ஒரு ஜீவிதம். சோ பவுலடியார் இங்க கூட சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனே போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்த, முதல்ல நான் என்ன சரிபடுத்துறேன்ப்பா, என்ன சரிபடுத்துறேன், புல்பிட்டுல இருந்து அங்க வரணும். இன்னைக்கு வந்து தேவனுடைய காரியங்களை பிரசங்கிக்கிறவங்களுடைய மாடல் சரியில்லை. அன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் வந்து எல்லா காரியத்தை வந்து பிரசங்கம் பண்ணாரு, அற்புத அடங்கள் செய்தாரு, ஏழைகளுக்கு இறங்கினாரு, குருடர்களை பார்வையிட செய்தார், உடவர்களை நடக்க செய்தார், காதுகள் அவர்கள் கேட்க செய்தார், ஒரு சாந்த சொருபியை சுற்றி திறந்தார், எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தார், முறைமைகளை நிறைவேற்றவே வந்து என்னாரு ஆண்டவர் வந்து யாரால் நியாய பிரமாணத்தை வந்து நிறைவேற்ற முடியல. சோ ஆண்டவர் அது நிறைவேற்றி காமிச்சிட்டு போயிட்டாரு, அதனால அவரோட நியாய பிரமாணம் சுத்தமா வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நமக்கு வந்து புதிய ரூல் வந்து அன்பின் ரூல வந்து கொடுத்திருக்கிறாரு, அன்பின் கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்துல வாழ்வோம் என்றால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒருத்தனாலே அது பின்பற்ற முடியாது. இன்னைக்கு அன்பும் கிருபையும் இருந்த இந்த காலகட்டத்திலேயே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சாட்சியில்லாத ஜீவத்தை செய்வோம் என்றால் எப்படி வந்து இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நம் கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பேண்டமிக் சிச்சுவேஷன் நம்ம சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய மற்ற காரியங்கள் சயின்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தில் சொல்லக்கூடிய காரியங்களுடைய அறிகுறிகள்லாம் அப்படியே தென்படுகிறது. அன்றைக்கு அவர்கள் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சீடர்கள் நினைத்திருக்கக்கூடும் என்றால் இன்றைக்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, 2021 வருடத்துல இருக்கிறோம், சபை ஆரம்பித்து 2000 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது இன்றைக்கு. ஆனால் இந்த காலகட்டங்கள் இன்றைக்கு ஒரு 10 days வந்து நம்ம வந்து இருக்கிறோம். தேசத்து ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், இனி வரக்கூடிய காலங்கள் வந்து இதை காட்டிலும் மோசமா தான் போகும். இதுக்காக நீங்க எங்கேயும் போய் வந்து தீர்க்க தரிசனம் கேட்கவே வேண்டாம், நீங்க வேதத்தை எடுத்து படிங்க, அதுவே தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது வந்து. ஆமா, இன்னைக்கு 2020 பத்தி சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்து பாதி பொய்யாகி போயிருச்சு ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு போகக்கூடிய காரியங்கள்லாம் வந்து இன்னும் மோசமா தான் வந்து போகும். இன்னைக்கு நாம வந்து நம்முடைய ஜீவிதத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு உன் ஜீவிதத்தை முதல் சரிப்படுத்த, அன்னைக்கு பால் சொல்றாரு என்ன ஒடி கீழ்படுத்துறன்ட்டு, அவரு செஞ்சாருனாக்க இன்னைக்கு நான் என்ன ஒடி கீழ்படுத்துறேன், ஜான்சன் என்ன ஒடிக்கு நான் கீழ்படுத்துறேன். சோ அப்படி ஒவ்வொருத்தரும் உங்க பேரை போடுங்க, நான் என்ன ஒடிக்கு கீழ்படுத்துறேன் சாமி, இன்னைக்கு என்ன என்னை ஒடுக்க முடியாத ஒடி இருக்கிறதோ அதை ஒடுக்கிறேன். கெட்ட சிந்தனையா, சாட்சி இல்லாத காரியமா, பாவ காரியமா, என்டைசிங் காரியமா, எதையும் ஓட்டத்தை இன்னைக்கு வந்து வழிவிலக செய்கிறது. ஓட்டத்தை ஓடிட்டு இருந்த நின்றுட்டேன் பாதியில, ஓட்டத்தை ஓடிட்டு இருந்த சரிக்கு விழுந்துட்டேன், ஓகே நிக்காத, எந்திரிச்சு நீ ஓடு, திருப்பி எந்திரிச்சு ஓடு, உனக்கு ஒரு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. உன்னுடைய காரியம், உன்னுடைய இலக்கு மீண்டும் தொடரட்டும், உன்னுடைய டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கிறது. நாம் நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடும், நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழிந்து போகக்கூடிய கப்புக்காக, அழிந்து போகக்கூடிய ஒரு கோல்டு மெடலுக்காக ஒருத்தன் ஓடி பரிசை பெறுவதற்கு 1000 ஒரு பயிற்சிகளை மேற்கொள்வான் என்றால், அழியாத நித்திய கிரீடம், மாடாத நித்திய கிரீடம், அழியாத நித்திய கிரீடம், அது என்ன கிரீடம் எனக்கு தெரியல, சும்மா கிரீடத்தை நான் நினைக்கல, அது அதிகாரிகளாக இருக்குது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனோட அழிவு நித்திய வாழ்க்கையில வந்து அந்த அழிவில்லாத வாழ்க்கையில வந்து நம்ம சேர்றது ஒரு பெரிய பாக்கியம். அதை ஆண்டவர் நமக்கு வந்து எழுதி தந்திருக்கிறாரே, என்னை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான் சொல்லிட்டு எழுதிப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான், மறித்தாலும் அவன் பழிப்பான் அப்படின்னு இருக்கிறது, என்ன பின்பற்று கெட்டு போவான் எழுதப்பட்டிருக்கிறதா. யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய வந்து ஒரு வாக்கு தத்தங்கள், அதெல்லாம் வந்து நிறைவேறுகிற வந்து ஒரு காலம். அந்த காலத்துக்கு அச்ச அடையாளம் இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டமே தான். இந்த ஓட்டத்தை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் சிறுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய பயிற்சி சரியாக இருக்கிறதா? உலகத்துக்கு பயிற்சிகள் எடுக்கிறோம், தேவனுக்குடைய காரியத்துக்கு எவ்வளவாக பயிற்சி எடுக்கிறோம்? பெரியமானவர்களே, யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் நேரம் செலவிட்டு கடைசியில் வந்து ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு வந்து வரும்பொழுது நேரத்தை கட் பண்ணி போடுறோம். நம்ம வந்து சாட்சி ரொம்ப வந்து முக்கியம், நம்மளை தாழ்த்துவோம். இதோடு கூட நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு ஓட்டு பந்தய சாலைகளை ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள், ஒரு விஷயம் நாம வந்து தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள்லாம் இன்றைக்கு நான் வந்து சரியா ஓடல சாமி, எத்தனையோ வருஷமா ஓடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, நான் திரும்ப ஓடுன ஆண்டவரே, என்னோட ஃபோக்கஸை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு உங்களை தாழ்த்து ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். திருப்பி உங்களுக்கு வந்து கழுக போல ஒரு புது பலனை கொடுத்த ஆண்டவர் வந்து உயர்ந்து எழும்பத்தக்கதாக செற்றில் எடுத்து பறக்க முடியாத ஒரு தேவ பலனை ஆண்டவர் வந்து கொடுப்பார். அவர் எந்தக்கு சரி நீ ஒளிந்து போயிட்டியா, அதோடு நீ வந்து போ, நீ அப்படியே வந்து ஒளிஞ்சு போ, அப்படியே நீ வந்து அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறதுக்கு வந்து அவர் மனுஷன் கிடையாது. அவர் நம்முடைய தகப்பன். தகப்பன் மாத்திரம் அல்ல, நம்மை அவருடைய சொந்த ரத்தம் கொண்டு ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இல்ல, உயிரை கொடுத்தே, உயிரை முழுமையாக கொடுத்து நம்முடைய உயிரை பாதுகாக்கும்படியாக அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். நீங்களும் நானும் பாவிகளாக இருந்த பொழுதே அதை சிலுவையிலே நமக்காக முடித்து அவர் ஜெயம் பெற்று விட்டார். நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ஒரு ரகசியமான காரியம். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை இதுவரைக்கும் ஆண்டவர் வந்து ரொம்ப பெருசா வந்து சொல்லவே இல்லை. பரலோகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, சில மகிமைகளை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நான் நினைக்கிறேன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு மேலாக ஒன்றெண்டு காரியங்கள் தான் வந்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை காட்டிலும் வந்து அழிஞ்சு போகக்கூடிய வந்து நரகத்தை பற்றி ஆண்டவர் அதிகமா எழுதி வச்சுக்கிறார். எந்த மனுஷன் அதுல போய் பங்கடைய கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கு நாம் நம்மை சீர்படு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து சீர்படுத்து கொள்ள ஒப்பு கொடுப்போம். ஒரு விஷயம் நம்ம ஆரம்பித்து பார்ப்போம். நேசிக்கிறதுல பிதாவே, இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சமூகத்துல கத்தாவே, நாங்க ஓடுகிற ஓட்டம் சரியா இருக்கணும். நாங்க ஆண்டவரை ஃபோக்கஸ்டா ஓடணும்ப்பா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் சாமி, சும்மா ஓடக்கூடாது, ஒரு ஃபோக்கஸோடு ஓடணும் கத்தாவே. ரெண்டாவது எங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் கத்தாவே. எங்களுக்கு இச்சடக்கம் இல்லாத போயிடுது ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொடுங்க ஆண்டவரே. நாங்க அதுல தவறுகிறோம், ஆவியானவரே எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. சோத்ர ஆண்டவரே கத்தாவே, அப்பா சோத்திரம். ஒரு அழிஞ்சு போகிற கிரெடிட்டை பெறுவதற்கு ஆண்டவரே அப்பா அவ்வளவு பயிற்சிகளும் அவ்வளவு இச்சடுக்க அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்க எங்களுக்கு நீங்க அழிவில்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதமான கிரெடிட்டை வச்சிருக்கிறீங்க கர்த்தாவே. அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசுன்னு எங்களுக்கு தெரியாது, அது எல்லையற்றது சுவாமி. அதை பெரும்படிக்காக நாங்க எவ்வளவு நாங்க பாடுபடணும், எவ்வளவு பயிற்சிகளை மேற்கொள்ளணும், அந்த கிருபிகளை கொடுங்கப்பா. நிச்சயமில்லாதபடிக்கு நாங்க வந்து ஓடக்கூடாது. எங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது கர்த்தாவே. வீணான காரியங்கள்ல நாங்க நேரத்தை அடிச்சு செலவும் பண்ணக்கூடாது. அவளை அகற்றி போட இருக்கிறது சேர்த்துடலாம். கடைசியாக நாங்க ஆண்டு உரையப்பா எல்லா விதத்திலும் எங்களுடைய வார்த்தையில எங்களுடைய வேர்ட்ஸ்ல டீட்ஸ்ல தாட்ஸ்ல பரிசுத்தமா இருக்கத்தக்கதாக மற்றவர்கள் முன்பாக ஆண்டவரையும் எங்களுடைய சொந்த ஜீவிதத்துல நாங்க சாட்சியாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உண்டான காரியங்கள் எங்களோட சரீரத்தை நாங்க ஒடுக்கி கீழ்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தலும் சாமி. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் கத்தாவே. நாங்கள் பரிசுத்தில இன்னும் பரிசுத்தம் அடையணும் கத்தாவே. இந்த பரிசுத்தில இன்னும் பரிசுத்தம் அடைய கிருபை செய்தும் கத்தாவே. இது ஒன்று சீக்கிரமாக வருகிறது கத்தாவே. அவனும் உனக்கு உண்டான அந்த கிரீடத்தை பெறத்தக்கதாக கத்தாவே நாங்கள் பரிசுத்தில முன்னேற எங்களுக்கு கிருபை செய்தும் கத்தாவே. எங்களை தாழ்த்துக்கணும் சாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தும் ஐயா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடத்தக்கதாக எங்களை அப்படியாக தாழ்த்துக்கிறோம். உங்க சாட்சிகளாக ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்தும் கத்தாவே. தீமைகளுக்குள்ளே காத்துக் கொள்ளுங்க, எல்லா குறை குற்றங்களையும் எங்களை விட்டு நீங்க அகற்றி போடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் 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 ஆமென்.